அன்பர் ஜெப ஊழியர்கள், கர்த்தர் உங்களோடு இணைப்பார், எங்களோடு இணைவுகள். அன்பரின் நேரம். இயேசுவே உம்மாலே நான் பாடுவேன் இந்நாளே, நேசரே உம்மேலே நான் சாருவேன் அன்பாலே. இயேசுவே உம்மாலே நான் பாடுவேன் இந்நாளே, நேசரே உம்மேலே நான் சாருவேன் அன்பாலே. அன்பு போல எனக்கு இன்பம் இல்லையா, உம்மை தவிர நேசர் எனக்கு வேறே காணினையா. இயேசுவே உம்மாலே நான் பாடுவேன் இந்நாளே, நேசரே உம்மேலே நான் சாருவேன் அன்பாலே. இயேசுவே உம்மாலே நான் பாடுவேன் இந்நாளே, நேசரே உம்மேலே நான் சாருவேன் அன்பாலே. இன்னைக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிற இயேசுக்காக வாழ்வீர்களா? அந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கை முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்களா? அவருக்காக வாழ நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. சகோதரி, நீங்கள் நிறைய நேரம் இயேசு பிரச்சனையை மாத்திட்டா போதும், என்னுடைய வேதனையை மாத்திட்டா போதும், எனக்கு என்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைச்சிட்டா போதும்னு மாத்திரம் இன்றைக்கு அநேக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, ஜபித்து கொண்டிருக்கிறதுனால இன்னும் வெளிச்சம் பூரணமாய் வரவில்லை. இன்றைக்கு எதற்காக நாம் வாழணும்? அந்த வெளிச்சத்தின் கொடுக்கிற அந்த தேவனுக்காக வாழ யார் தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நிச்சயம் மாறுவார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு காரணம் கர்த்தருக்காக வாழ்ற தீர்மானம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பும் வெளிச்சமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? அது தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை, சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் உங்க வாழ்க்கையில வெளிச்சமா இருந்தார்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களை பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருப்பதற்கு நீங்கள் நூற்றுக்கு நூறு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் என்ன நடக்கும்? உங்களுக்கு எதிராய் வருகிற எதிரிகள் இடறி விழுவார்கள். ஆமேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் தானாக உங்களுக்கு முன்பாக மடங்க படிக்கப்படும், முறியடிக்கப்பட்டு போகும், மறைந்து போகும். இது சத்தியம். ஹல்லேலூயா, இது சத்தியம். இது ஏதோ பிரசங்கத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் அல்ல. இது ஏதோ உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லப்படுகிற உற்சாகத்தின் வார்த்தைகள் அல்ல. அது அனுபவ ரீதியாக அனுபவிக்கப்படுகிற நிறைவேறுகிற தேவனுடைய சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை விதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை, தடைகளை, எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறோம். ஆனால் அத்தனைக்கும் மத்தியிலும் அந்த வெளிச்சத்தின் தேவன், அவர் வெளிச்சமானவர், அவர் உள்ளத்திலே பிரகாசித்து கொண்டே இருந்தபடினால், அவர் இருதயத்திலே பிரகாசிக்க பிரகாசிக்க வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பித்ததினால் அந்த வெளிச்சத்துக்கு முன்பாய் எல்லா சத்துருக்களும் இடறி விழும்படி தேவன் கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆரம்ப காலங்களிலே நாங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது பயங்கரமான போராட்டங்கள். 1990 வருஷத்துல முழுநேர ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்து வந்து பயன்படுத்த தொடங்கினார். 1986 கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தொடங்கினேன். கிராமங்களிலும் அநேக வாலிபர்கள் மத்தியிலும் ஊழியத்தை செய்ய தொடங்கினோம். அந்த ஊழியத்தின் மூலமாக ஏராளமான வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள், கர்த்தருடைய அன்புக்குள் வந்தார்கள், தேவனை அறிவிக்கிற வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க. அதன் மூலமாக பல கிராமங்களுக்கு ஊழியம் செய்ய தொடங்கினோம். தேவ கிருபையினால் அநேக கிராமங்களுக்குள் ஆண்டவருடைய வெளிச்சம் கடந்து போக ஆரம்பித்தது. ஆனால் எத்தனையோ எதிர்ப்புகளை,
எத்தனையோ தேவையில்லாத பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம். யாருக்கு உதவி செய்தோமோ அவர்களே எங்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். யாருக்கு நன்மை செய்தோமோ அவர்களே பகைஞரை போல் மாறினார்கள். எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அல்லது நாங்கள் செய்கிற ஊழியம் பிடிக்காமல் எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை செய்து எங்களுக்கு விரோதமான பொய்யான வார்த்தைகளெல்லாம் பேச தொடங்கினார்கள். ஆனால் கர்த்தரோ அவர் எங்களுக்குள் வெளிச்சமாக இருந்து அவரை நான் உறுதியாய் பிடித்து கொண்டதினால் அவரை மகிமைப்படுத்தி துதித்து பாடிக்கொண்டிருந்தபடினால் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை மூலமாய் எல்லா எதிர்ப்புகளை முறியடித்து எங்களை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரங்களிலெல்லாம் அன்னாள் அப்படிதான் அவள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாள். தேவனை உயர்த்தி கொண்டே இருந்தாள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினாள். அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை தன்னிறப்பை ஊற்றினாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. என்ன நடந்தது? அவள் மேல் ஒரு அபிஷேகம் வர ஆரம்பித்தது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, யார் முழு இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஊற்றிட்டு ஆண்டவரே எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, எங்கள் ஜீவனின் பலன் ஜீவ காலமெல்லாம் எங்களுக்கு வேண்டியது நீங்கள் தான்ப்பா என்று சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் ஊற்றப்படுவார், அபிஷேகம் ஊற்றப்படும், தேவ வல்லமை ஊற்றப்படும். அவருடைய வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாக மாறிடும். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, நான் ஊழியம் செய்ய போகிறேன், எனக்கு தெரியாது ஊழியங்கள்னா என்னன்னு தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், என் வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாக்கின இயேசு. அவரை நான் மற்றவருக்கு சொல்லணும், மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளணும். இதுதான் எதிர்பார்த்தேன். அதுக்காக அவரை எப்பொழுதும் துதிக்க ஆரம்பித்தேன், அவரை புகழ ஆரம்பித்தேன். பாடி 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 துதிக்க துதிக்க புதிய அபிஷேகத்தை கொடுத்தார். நான் எந்த சங்கீதமும் படிக்கலை, எனக்கு பாடல்கள் பற்றி ஒன்றும் தெரியாது, ராகங்கள் பற்றி தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் புதிய ராகங்களோடு பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். நாங்கள் ரெக்கார்டிங்க்கு போகும்பொழுது தான் மியூசிக் டைரக்டர் சொல்லுவார், இது இந்த ராகம் அந்த ராகம் என்று சொல்லுவார். எனக்கு எந்த ராகமும் தெரியாது, ராகத்தை தந்த தேவனை தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். நமக்குள் ஒரு வேதனை வருகிறது என்றால், ஒரு பிரச்சனை வருகிறது என்றால், நமக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அங்கே நம்முடைய இருதயத்தை ஊற்றி அவரே பார்த்து எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்று சொல்லும் பொழுது தேவன் எழுந்தருளுவார். அமேன். வெளிச்சமாகிய ஆண்டவர் நமக்காய் எழும்புவார். இருளாய் இருக்கிற சத்துருக்களை அவர் நொறுக்கி போடுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா சிஸ்டர்? போராட்டங்களோடு வந்திருக்கிறீங்களா? இப்பொழுது ஏதோ பயங்கரமான சூழ்நிலையை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். அவர் வெளிச்சமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பாய்ந்து வர வர இருளாய் இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் நொடிப்பொழுதில் மறைந்து போகும். உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி உயர்த்துவதற்காக தான் தேவன் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனையை கண்டு பயந்து போகாதீங்க, போராடுறது வந்து கலங்கிடாதீங்க, என்னாகுமோ என்று சொல்லி எந்த சூழ்நிலையை கண்டு கலங்கிடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அன்னாலை போல கடந்த நாள் வரைக்கும் இங்க வர்ற வரைக்கும் இருந்த வேதனை, போராட்டம், கண்ணீர் எல்லாத்தையும் கொட்டிடுங்க, எல்லாத்தையும் கொட்டிடுங்க. சந்தோஷமா அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் வெளிச்சமா இருக்கிறார். விசுவாசிங்க. அவரை நீங்க நம்பும் பொழுது, அவரையே நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சத்ருவும் ஒரு பிரச்சனையும் உங்களை ஜெயிக்க முடியாது. அதனால பிரச்சனையே வராதுன்னு இல்லை, வரும், ஆனால் உங்களை தொட முடியாது, உங்களை வீழ்த்த முடியாது. ஆமென். நீங்கள் வெளிச்சமாய் மாறுகிறீர்கள். அப்போ கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் பயப்படாத வாழ்க்கை வாழ அவர் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அன்னாள் வாழ்க்கை எப்படி வெளிச்சமாய் மாறினப்போ ஒரு தீர்க்கதரிசியே ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தாரோ, அவளுடைய நிலையே மாற்றினாரோ, உங்களுக்கும் மாற்றத்தை கொடுப்பார். அன்றைக்கு அந்த அன்னாள், அன்னைக்கு வேணா அவளுக்கு அது வரைக்கும் என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவர் அவளுக்கு செய்த காரியம், அதுக்கு முன்னாடி அவளுடைய சக்களத்தி எவ்வளோ அவளை கனவினப்படுத்தி பேசியிருப்பா, கேவலமாக சொல்லியிருப்பா, மனமடிவாக பேசியிருப்பா. ஆனால் அன்னைக்கு அன்னாளுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் சாமுவேலை மகனாக மட்டும் கொடுக்கலை, தீர்க்கதரிசியாக கர்த்தர் கொடுத்தார். அந்த தீர்க்கதரிசி கிட்ட தான் இஸ்ரவேல் சமஸ்தானம் எல்லாம் அவர்கள் எல்லாரும் போக வேண்டிய அவசியம் வந்தது. ஆண்டவர் அந்த அன்னாளுடைய மகனை தான், தீர்க்கதரிசியை தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு
தீர்க்கதரிசியாக வைத்து கர்த்தர் வார்த்தைகளை உரைக்கிறவராக வைத்தேன். ஒருவேளை அந்த வார்த்தைகள் வரும்பொழுது லைனில் நிற்கிற மக்கள் மத்தியில் அந்த சக்களத்தையும் அவளுடைய பிள்ளைகளும் நின்றுருப்பாங்கல்ல. ஆமேன், ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கொம்பை உயர்த்தினார். ஆமேன். என் அன்பையான சகோதரி, துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு மற்றவங்க என்ன ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க, என்னை கேவலப்படுத்துகிறாங்க என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்களானால் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள் நீங்கள் வாழும் பொழுது உங்களை எதிர்த்து நிற்க ஒரு பிரச்சனையும் நிற்க முடியாது. அது முறிக்கப்பட்டு போகும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் சுருக்கமாக தியானித்தோம். அடுத்த வார்த்தையை நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். நாம் எப்படி இருக்கிறோம், இருக்க போகிறோம் என்பதை குறித்து நாம் சீக்கிரமாக தியானிக்க போகிறோம். எபேசியர் 5:8 வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிறனால் நமக்குள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறபடினால் நம்மை எப்படி மாற்றி விடுகிறார், நம்மையும் வெளிச்சமாய் மாற்றி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது உலகத்துக்கு ஒளியாக மாறிவிடுகிறோம், வெளிச்சமாக மாறிவிடுகிறோம். அப்போ கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இப்பொழுதோ கர்த்தருக்குள். ஆமேன். அதான் ரொம்ப முக்கியம். வெளிச்சமாக இருக்கிறேன்னு நாம் வெளியே மற்றவர்களுக்குள்ள வெளிச்சமாக இல்லை, உலகத்துக்குள்ளே வெளிச்சமாக போயிடக்கூடாது. உலகத்து மனுஷர்களோடு, உலக காரியங்களோடு, உலக சிற்றின்பங்களோடு, உலக வழக்கங்களோடு நாம் வெளிச்சமாக மாறிடக்கூடாது. உதாரணத்துக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சமாக்கி உங்களுக்கு அருமையான ஒரு தாளந்து கொடுக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாடல் வரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த இசை ஞானத்தை கொடுக்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் வெளிச்சமாக இருப்பீர்கள். நீங்கள் அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்து, அந்த ஞானம், அந்த கிருபை, அந்த வரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிறவளாக வைப்பார். ஆனால் அந்த கிருபையை, அந்த தாளந்தை, அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு உலக போக்கிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில், உதாரணமா உங்களுக்கு காண்ற நல்ல பாடல் வரம் கொடுத்தா போய் எங்கேயோ போய் உலகத்தார் பாடுகிற பாட்டுகளை பாடிட்டு அப்படிலாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகக்கூடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருக்குள் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஒருத்தருக்கு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படி கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், யாருக்கு நான் பயப்படுவேன் வசனம் சொல்லுது, அதனால் வீட்டுக்காருக்கே பயப்படாமல் போடா அப்படின்னு திட்டிட்டு சண்டை போட்டுட்டு போனாக்கா அது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இல்லை, அம்மா வீட்டுக்கு பேகை மாட்டிட்டு போயிடுறது. அப்படி அல்ல, அது கர்த்தருக்குள் வெளிச்சம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய காரியம் சொல்லலாம், நமக்கே தெரியும். நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா கர்த்தருக்குள் நாம் வெளிச்சமாக இருக்கிறவர்கள். அது குறித்து நம்ம இப்போ கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்குள் எப்படி வெளிச்சமாக இருக்கிறது, கர்த்தருக்குள் வெளிச்சமாக எப்படி இருக்குது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது? ஹல்லேலூயா. ஆண்டு நமக்கு அதுதான் சொல்ல விரும்புகிறார். கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறாரு, எந்த சத்துருவும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த பிரச்சனையும் நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, எந்த போராட்டமும் எதிர்த்து நிற்க முடியாது, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த வெளிச்சம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் நடந்து கொள்றதுக்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் புத்திமதியை கேட்கிறார்களோ, ஆலோசனை கேட்கிறார்களோ, கரெக்ஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தகப்பனே, தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவன் வாழ்வது, எங்கள் ஜீவனின் பலன் எல்லாம் உமக்காகத்தான். நீர் எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். உடைய பிள்ளைகள் வாழ்க்கை இன்றைக்கு நீர் வெளிச்சமாக்கி இருக்கிறப்பா. கடந்த காலத்தின் இருள்கள் மறைந்து விட்டது. உடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அநேகருக்கு பிரகாசிக்க வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சிலுவை தியான கூட்டம் 4, March 18 and 19 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களில். இடம் சிஎஸ்ஐ தேவாலயம், பாகூர் சத்திரம், திருநெல்வேலி மாவட்டம். தேவ செய்தியாளர்கள்
சகோதரர் எலிசபெத் ராஜ்குமார், சகோதரர் ஜி ராஜ்குமார் அவர்கள் அன்பர் ஜப ஊழியங்கள். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மற்றும் அன்பர் உபவாச கூட்டம் நாள் 25/3/2017 சனிக்கிழமை. இடம் தெய்வம் திருமண மண்டபம், பஸ் நிலையம் பின்புறம், விருத்தாச்சலம். தேவ செய்தி: சகோதரி எலிசபெத் ராஜ்குமார், சகோதரர் ஜி ராஜ்குமார் அவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறுதோறும் காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு. செல் 9894633923.